மேரேஜ்க்கு அப்புறம் பட வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமந்தா இப்போ அதிரடியா ஒரு விஷயம் செஞ்சு அனைவரையும் தன்னை பத்தி பேச வச்சிருக்காங்க. தென்னிந்திய திரையுலகை பொறுத்தவரை ஒரு நடிகைக்கு திருமணம் ஆகிவிட்டால் அவரை ஹீரோனியாகவே நடிக்க வைக்க ரொம்பவே தயங்குவாங்க. அதனாலேயே நடிகைகள் திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சமந்தா திருமணத்துக்கு பிறகு வெற்றிகரமான நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது நிலைக்காமல் போய்கொண்டிருக்குது. திருமதி சமந்தா தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வருவதை பார்த்து சில நடிகைகள் நாமும் திருமணம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் சமந்தா குண்டை போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு தன்னை வச்சு என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இயக்குநர்கள் ரொம்பவே குழம்பிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கேட்டு திருமணத்துக்கு தயாரான இரண்டு அம்மணிகள் மனதை மாற்றிக்கொண்டாங்களாம். பட வாய்ப்புகள் குறைந்து வரும் நிலையில சமந்தா குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்க பெரிய திரையில தான மவுஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வெப்சீரிஸ் பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காங்க. ஃபேமிலி மேன் வெப் தொடரின் இரண்டாவது சீசன்ல தமன்னா நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதுவும் அவங்க நெகட்டிவ் கதாபாத்திரத்துல தீவிரவாதியா நடிக்கிறாங்களாம். சமந்தா இப்படி நடிக்க தயாராகுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சமந்தா கையில இப்போதைக்கு 96 படத்தோட தெலுங்கு ரீமேக் மட்டுமே இருக்கு. அந்த படத்துல வரும் தனது காட்சிகளை நடித்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. சோ இப்போதைக்கு என் கையில எந்த மூவியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.